இந்த போட்டோல இருக்கிற மாதா குமார் மூர்த்தி இவங்களை உனக்கு தெரியுமா? இவங்களை தெரியாது சார். உண்மையை சொல்லு, இவங்க யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியாது? சத்தியமா எனக்கு தெரியாது சார். சரி, பச்சையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது எனக்கு பச்சையை பிடிக்காது சார். பச்சையை உனக்கு பிடிக்காதா? எப்பல இருந்து சார்? நான் நந்தினி எப்போ முத முதல்ல பார்த்தனோ அப்பயே அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். உயிருக்கு உயிரை நேசிக்க ஆரம்பித்தேன் சார். என்ன காரணமோ தெரியல, பச்சை என்னையும் நந்தினியும் பிரிக்கணும்னு பார்த்தான். அதிலிருந்தே அவனை பார்த்தாலே பிடிக்காது சார். நந்தினி காணாமல் போனதுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? எந்த சம்மந்தமும் இல்லை சார். அவனை உண்மையாக காதலிச்சா, நானும் அவளை உயிருக்குயிராக காதலிச்சேன் சார். அவள் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார். எப்போவாவது தலைமையில் இருக்கப்போ அதை போட்டு கேட்டுக்குவேன். அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் சார் அவன் மேலே. அவ்வளோ ஏன் சார், தகும்புற சாமியும் ஊரை விட்டு வரமாட்டேன்னு சொன்னான். அப்போ கூட வீணூர்லேயே வாழலாம்னு ஒத்துக்கிட்டேன். இதை உங்கள் அப்பா கிட்டே கூட சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறத பார்த்தா எம்எல்ஏ சந்தேகப்படுற மாதிரி இருக்குது சார். பரவாயில்ல, விடுங்க சார். எனக்கு தெரியும், என் நந்தினி என்னை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாள். அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாள், எனக்கு தெரியும் சார். சார், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு சார். யார்? துப்பா ஸ்டேஷன்லேருந்து இன்ஸ்பெக்டர் பேசினார் சார். லைனில் வெயிட் பண்ணுறார் சார். சரி, போங்க. நாகம்மாவோட செம்பவள சிலையை எடுத்துக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக உயிரை விட்ட. உங்க அப்பா உன்கிட்ட இருந்து அந்த சிலையை எடுக்கும் போது நீ உயிரோட இல்ல. ஆனாலும் உன்கிட்ட இருந்துதான் அந்த சிலையை உங்க அப்பா எடுத்துட்டு போனாரு. இப்போ விதி என்னன்னா, முன்னாடி எது நடந்ததோ அதேதான் திரும்பவும் நடக்கணும். கோவில்ல இருந்து யாரு சிலையை எடுத்துட்டு போனாங்களோ அவங்க தான் திரும்ப கொண்டு வந்து வைக்கணும். அப்படின்னா இப்ப யாரு கொண்டு போய் வைக்கணும்? நான் தான். ஆமா, அதே மாதிரி போன பிறவியில உங்ககிட்ட இருந்து சிலையை யாரு வாங்கிட்டு போனாங்களோ அவங்க தான் சிலைய திரும்பவும் கொண்டு வந்து தரணும். அப்போ சிலைய யார் கொண்டு வந்து கொடுக்கணும்? எங்க அப்பா தான். அதாவது போன பிறவியில உங்க அப்பா, இந்த பிறவியில கோவில் பூசாரி. சரிதானே? சரிதாம்மா. போன ஜென்மத்துல உங்க அப்பா உங்ககிட்ட இருந்து சிலையை எடுத்துட்டு போகும்போது நீ உயிரோட இல்லாததுனால இந்த தடவை உங்ககிட்ட சிலையை கொடுக்கும் போது உங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டாரு. அதாவது உன்னோட பார்வை அவர் மேல படும்போது அவர் உடம்புல உயிர் இருக்காது. அதான் விதி. இதுக்கெல்லாம் காரணம் விதின்னு சொல்றீங்களே, அந்த விதியை மாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்காமா? இல்ல, என்ன நடந்தாலும் தேவகி அவரை பார்க்கும்போது நிச்சயமா அவர் கையில சிலை இருக்கும், ஆனா அவரு உயிரோட இருக்க மாட்டாரு. நீ அந்த சிலையை எடுத்துட்டு போய் உங்க ஊர் கோவில்ல திரும்பவும் வைக்கணும். இத தெரிஞ்சுக்கிட்டு தான் சண்டி ரொம்ப கஷ்டமே இல்லாம சிலையை எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா? புரியுது தாயே. ஆனா சண்டி எங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், அந்த சிலையை எடுக்க துணையா இருக்கேன்னு தானே சொல்லியிருக்கான். அவன் சொல்லுவான், ஆனா செய்ய மாட்டான். தேவகி அந்த சிலையை எப்ப எடுக்கிறாளோ, அவன் மூலமா அந்த சிலை வெளியில வந்துருச்சுன்னு எப்ப அவனுக்கு தெரிய வருதோ, அந்த நொடியே அவ சிலையை கைப்பத்திக்கிட்டு உங்க ரெண்டு பேரையும் அவன் கொன்னுடுவான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த சிலை கிடைச்ச உடனே முதல்ல அதுல இருக்கிற சக்தியை குறைக்கணும். அடுத்து அந்த சிலைக்குள்ள யோகினியையோ இல்ல வேற யாரையோ புகுத்தி அது மூலமா கிடைக்கிற சக்தியை வச்சு இந்த உலகத்தையே கட்டுப்படுத்தி தான் நினைச்சதையெல்லாம் செய்யணும். அது உங்களுக்கும் ஆபத்து, இந்த உலகத்துக்கும் ஆபத்து. ஏன்?
எனக்கும் ஆபத்து. சூழி தாயி, இவ்வளவெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அதுல இருந்து கரையேறதுக்கு ஒரு வழி தெரியாதா? அதுக்குத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பூசாரி செத்து போயிட்டா, நாகம்மாவோட அஷ்டபந்தன யோகத்துல இருக்கிற சித்தர் பீடங்கள்ல இருக்கிற இன்னொரு சக்தியும் குறையும். அது குறையக்கூடாது. அது குறையக்கூடாதுன்னா பூசாரி சாகக்கூடாது. பூசாரி சாகக்கூடாதுன்னா நீ அவரை பார்க்க கூடாது. அதுக்கு நாங்க என்னமா செய்ய முடியும்? நாங்க ஏதாவது செய்ய முடியும்னா சொல்லு, நாங்க கேக்குறோம். சரி, நீங்க இப்ப சிலையை எதுக்காக தேடுறீங்க? உங்க பரம்பரை சாபத்தை தீக்கிறதுக்கு தானே? ஆமாம்மா. அப்படின்னா அதே நாகம்மா சிலைய நான் ஒன்னு தரேன். இப்போதைக்கு அதை உங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க. சுலிமா, அதனால எங்க குடும்பத்துல இருக்கிற சாபம் நீங்குமா? முழுசா நீங்காது, கொஞ்சம் குறையும். கால வரட்டும், அப்போ தேவையான சிலையை எடுப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னோட பாதுகாப்பு இருக்கிற வரைக்கும் சண்டியால உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. தேவகி, இந்த சிலையை உங்க ஊர்ல பிரதிஷ்டை செய்யுங்க. தினமும் பூஜை செஞ்சு வணங்கிட்டு வாங்க. காரணத்தோட தான் நடத்துறேன். என்ன காரணம்னு இப்ப என்கிட்ட கேட்காதீங்க. போ, சமயம் வரட்டும். உன் குருடான கண்ணு தானாவே சரியாயிடும். சரி தாயி, நீ சொன்னபடியே நாங்க செய்றோம். தைரியமா போங்க, நான் இருக்கேன். வணக்கம் ஐயா.
உட்காருங்க இன்ஸ்பெக்டர். நீ வளவன ஒரு ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருந்திருக்க, அப்போ உனக்கு அந்த வீட்டில் உள்ள நிலவரங்கள் எல்லாம் முழுசா தெரிஞ்சிருக்கு இல்லையா? என்னையா முடிக்கிற? ஐயா கேட்கிறாருல சொல்லு. ஐயா கேட்கறது எனக்கு புரியலங்கய்யா. அந்த வீட்டில் ஒன்ன மாதிரியே வேற ஒரு திருடன் இருந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இருந்திருந்தா தெரிஞ்சிருக்குய்யா. அப்படி யாராவது இருந்தாங்களா? அதான் இருந்திருந்தா தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன் ஐயா. ஓஹோ, சரி. இந்த தருண் இருக்கானே, அவன் ஆள் எப்படி? ஐயா, எங்க ஐயாவோட பையனை பத்தியா கேக்குறீங்க? ஆமா, தருண் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான ஆளு. நீ எங்க தங்கியிருந்திருக்க? அதனாலதான் உன கேக்குறோம். என்ன பச்சை, நீ தான் உங்க முதலாளி தங்கம் பண்ண மனுஷன் அப்படி இப்படின்னு அவரை பத்தி சத்தம் போட்டு சொல்லுவ? இப்ப அவரோட மகன் தப்பானவனம் கேட்டா பதில் பேசாம நின்றுட்டு இருக்க? இந்த மாதாகுமார் மூர்த்தி இவங்க செத்து போனதுல தருணுக்கு தொடர்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னோட சிலை கடத்துற கும்பலோட கான்டாக்ட் அவனுக்கு இருக்கு இல்லையா? யோ, ஐயா கேக்குறாருல சொல்லு. போலீஸ்ல உண்மையை சொல்லி விசாரிக்கிறத விட பொய்ய சொல்லி தான் அதிகமா விசாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது சரியாதான்யா இருக்கு. இங்க பாரு, தருணை பத்தி மட்டும் சொல்லு. ஐயா, தருண் தம்பி ஒரு விளையாட்டு பிள்ளைங்க. அவங்க நண்பர்களோட சேர்ந்து தண்ணி கிண்ணி அடிப்பார், அதை நானே பார்த்துருக்கேன். அவர் நந்தினி அம்மாவை காதலிக்கிற விஷயத்துல தாங்க நான் தடுத்தேயா. ஆனால் அது கேட்குற வயசு இல்லைங்களே, அதில் ஒன்று தாங்க அவர் தப்பு பண்ணார். மற்றபடி அவர் நல்லவர் தாங்க. நானாக விருப்பப்பட்டு தான் அவங்க வீட்டில் வேலைக்காரனாக சேர்ந்தனே தவிர எனக்கும் அவருக்கும் வேறு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தருண் தம்பி ஒரு அப்பாவீங்க. சரி, நந்தினியை தருண் லவ் பண்ணும்போது நீ ஏன் தடுத்த? பூசாரியா அந்த பொண்ணை வேணான்னு சொன்னாருங்க. அவர் சொன்னா நம்ம கேட்கணும் இல்லைங்களா, அதனால தான் தடுத்தேன். நீ தடுத்ததையும் மீறி அவன் நந்தினியை தேடி போயிருக்கான். அப்படின்னா நந்தினி காணாம போனதுல தருணுக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கணும் இல்லையா? ஐயா, என்னையா சொல்றீங்க? நந்தினி அம்மாவை காணுமா? ஆமாயா, நீ இங்க இருக்கிறதுனால தெரியல. ஆமா, நந்தினிய தருண் தானே கடத்தினான். ஐயா, என்னங்கய்யா பேசுறீங்க? தருண் தம்பி நந்தினி அம்மாவை காதலிக்கிறாங்க. அவருக்கு அந்த அம்மாவை கடத்துறதுக்கு தைரியமும் இல்ல, அதுக்கு அவசியமும் இல்ல. ஏன்னா நந்தினி அம்மாவும் தருண் தம்பியை காதலிக்கிறாங்க. நந்தினி அம்மா எப்ப இருந்தீங்க காணாம போயிட்டாங்க? யோ, கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லிய. ஐயா, தப்பு பண்ணது நானுங்கய்யா. எனக்கு நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா தருண் தம்பி வாட வேண்டிய வயசியா, தயவு செய்து தண்டிச்சு அதை எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. தம்பி மேல சந்தேகம் வர்றதுக்கு நான் தான் காரணம்னா என்ன நீங்க கொன்னு கூட போட்டுருங்கயா. சந்தோஷமா செத்து போறேன். அண்ணா, தம்பி ஒன்றும் பண்ணிடாதீங்கயா. ஐயா, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்கயா. ஆமா, ஆரம்பத்துல எந்த கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்லாம பேசாம நின்னுட்டு இருந்த. இப்ப தருணை பத்தி கேட்ட உடனே உடனே டென்ஷன் ஆகுறேன். உனக்கு அவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? ஐயா, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லையா. தருண் தம்பி காதலிக்கிற நந்தினி அம்மா எங்கூர் தேவதையா, தெய்வ அம்சம் உள்ள குழந்தையா. அந்த குழந்தையே காணாம போச்சுன்னா நாங்களே எதுக்கு உயிரோடு இருக்கணும்? என்ன மாதிரி தற்கொலை பண்ற தப்புனாலதான் அந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட பாதிப்பெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கடவுளே, என்ன தண்டிச்சுரே, எங்க அம்மாவை காப்பாத்திரு கடவுளே. குணசேகர் சார், எமோஷன் ஆயிட்டான்ல? ஆமா சார். நான் நினைக்கிறேன் அவன் சொல்றத பார்த்தா அவனுக்கும் தருணுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காதுன்னு தோணுது. பார்க்கலாம். ஹலோ சார், நான் வைஜெயந்தி பேசுறேன். சொல்லு வைஜெயந்தி. சார், என்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்க. ஆமா, சொல்லுமா. நானும் ஒரு பிடி மாஸ்டரா வீரனூருக்கு போய் தங்கி இதுவரைக்கும் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ திடீர்னு என்ன அந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணி வேற கேஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ஏன் சார்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த கேஸ்ல உன்னோட இன்வெஸ்டிகேஷன் அவ்வளவு திருப்தியா இல்ல. நீ கோயிலுக்கு போய் பார்க்கல, பூசாரியா என்கொயரி பண்ணல, இந்த இன்ஸ்பெக்டர் போலீஸ் இவங்க மர்டர் கேஸ்ல இன்வால்மெண்டே இல்ல. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நீ அந்த ஊர்ல வேற ஏதோ ஒரு வேலைய பாத்துக்கிட்டு இருக்க. இல்ல சார், நான் வேணும்னா. லுக், உனக்கு முன்னாடியே நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அந்த ஊர்ல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த ஊர்ல என்ன நடக்குது, நீ அங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் அவங்க எனக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் படி தான் நான் உன் மேல ஆக்ஷன் எடுத்திருக்கேன். சாரி சார், நான் எந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணாலும் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக தான் முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த கேஸில் எனக்கு அதுக்கான சான்ஸே கிடைக்கல சார். ஓகே, கொடுத்த ஜாபில் ஜாயின் பண்ணு.
அதுல சக்சஸ் பண்ணி காட்டு. ஓகே சாரி சார், எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் லீவ் தேவைப்படுது. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா, இமிடியேட்டா டிசைட் பண்ண முடியாது. பட் இனிமே நீ வேர்னூர் போறதை விட்டுறணும். உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேற யாரையாவது மிரட்டுறது, இந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்கிறது, இது மாதிரி எதையும் நீ செய்யக்கூடாது. ஓகே நல்லா தெரியும் சார், இது சார் இது நந்தினியோட ட்ரெஸ் தான் சார், நல்லா தெரியும் சார். எப்படி தெரியும் சார்? நாங்க கடைசியா சந்திச்சப்போ அவ போட்டு இந்த ட்ரெஸ் சார், இந்த ட்ரெஸ்ல அவ அழகா தேவதை மாதிரி இருப்பா சார். இது எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது சார்? இது எப்படி சார் கிழிஞ்சிருக்கு சார் சார், ரத்தமா இருக்கு சார், என்ன சார் ஆச்சு சார் சார் என்ன சார் ஆச்சு என் நந்தரிக்கு என்ன சார் ஆச்சு சார், யாராவது சொல்லுங்களேன் நந்தரிக்கு என்ன சார் ஆச்சு